மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம் நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷினீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் க்ருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஓம் சஹனாபவது சஹனௌ புனக்து சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா விஷாவஹை. ஓம் சாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்லோகா நம்பர் 47, சாப்டர் 2, ஸ்லோகா நம்பர் 47. கர்மண்யேவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாசன மா கர்ம ஃபலஹேதுர்பூ மாதே சங்கோஸ்த்வ கர்மணி மாதே சங்கோஸ்த்வ கர்மணி. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து கர்மயோகத்தை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம். 46வது ஸ்லோகத்தில் ஆக்சுவலாக கர்மயோகம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்துலேயும் கர்மயோகம் பற்றி கிருஷ்ணர் வந்து சில விஷயங்களை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார். அதாவது கர்மயோகத்தோட பிரின்சிபிள்ஸை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தே கர்மண்யேவ அதிகாரா அஸ்தி அப்படின்னு சொல்கிறார். என்ன என்ன அர்த்தம்? அர்ஜுனா, உனக்கு கர்மம் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரார் கிருஷ்ணர் இங்கே? உனக்கு ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த லைன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது. அப்போ ஃப்ரீ வில் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ஆக்ஷனை பண்ணணும் அப்படிங்கிற சாய்ஸ் வந்து ஒரு ஒரு மனுஷன்கிட்டையும் இருக்குது. ஸோ இது வந்து சரியா இல்லைன்னா தப்பா, இந்த நேரத்துக்கு நான் வந்து இப்போ இந்த ஆக்ஷனை பண்ணணுமா வேண்டாமா அப்படியெல்லாம் யோசித்து டிசைடு பண்ணுற அந்த கெப்பாசிட்டி வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு கர்மேந்திரியங்கள்லாமும் இருக்கு இல்லையா, கை கால் அதெல்லாம் வந்து என்ன இந்திரியங்கள், வாக் பாணி பாதை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் ஒரு ஆக்ஷனை பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் பகவான் கொடுத்துருக்கார் அப்படின்னா இப்போ அந்த ஆக்ஷனை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுற கெப்பாசிட்டியையும் பகவான் வந்து நமக்கு கொடுத்துருக்கார். இப்போ வந்து இந்த கை கால் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒருத்தருக்கு ஒரு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும் இல்லையா. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப
சூப்பராக பண்ணக்கூடியவராக இருப்பார். இன்னொருத்தர் வேற ஒரு விஷயத்தில் வந்து நல்லா பண்ணுவார். இப்போ ஒரே ஆளாலேயே எல்லாமே பண்ண முடியுமானா? ஒரே ஆளால் எல்லாமே பண்ண முடியாது. ஆனால் அவ்வளோண்டு லிமிட்டட் கேப்பபிலிட்டியை வச்சுட்டு ஆனால் ஒரு மனுஷனால் எத்தனையோ விஷயங்களை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவனுக்கு சாய்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் முன்னேறணுமா வேண்டாமா, கிளாஸுக்கு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற சாய்ஸ்லாம் யார் கையில் இருக்குன்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு அந்த கெப்பாசிட்டி ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதிகாரகா அப்படிங்கிற வார்த்தை சாய்ஸை குறிக்கிறது, ஃப்ரீவில் அந்த வார்த்தை வந்து குறிக்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறார்? பலேஷு கதாச்சன அதிகாரகா மா அஸ்தி. ஸோ அதிகாரக மறுபடியும் இங்கேயும் சேர்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட் என்ன சொன்னார்? கர்மணி ஏவ அதிகாரக அஸ்தி அப்படின்னு சொன்னார். உனக்கு கர்மம் பண்ணுறதுக்கு சாய்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். இப்போ அந்த அதிகாரங்கிற வார்த்தை சாய்ஸை குறிச்சுது அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரத்தை மறுபடியும் எங்கே போட்டுக்கணும்? பலேஷு கதாச்சன அதிகாரக மா அஸ்தி. ஸோ ஆக்ஷன் பண்ணுறதுல சாய்ஸ் இருக்குது, அதை ஃப்ரீவில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? பலேஷுனா என்ன அர்த்தம்? பலனில் உனக்கு அந்த சாய்ஸ் ஆனது இல்லை, மா அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது ஆக்ஷன் பண்ணுறதுல சாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அகெயின் மனுஷன் இருக்கான்ல, மனுஷனுக்கு மட்டுமே இந்த சாய்ஸ் ஆனது இருக்குது. ஏன்னா எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கா இல்லையா? இப்போ அனிமல்ஸ், பிளான்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டோன்னா அதுக்கு வந்து இந்த ஃப்ரீவில் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருக்குமானா? இல்லை. அதனுடைய ஸ்தூல சரீரத்துக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை. அதனால தான் அந்த வார்த்தையை வந்து எப்படி சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்டில் அப்படின்னா புருஷார்த்தகா அப்படின்னு சொல்லுவோம். புருஷார்த்தம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது வந்து ரெண்டு மீனிங்கை புருஷார்த்தம் அப்படிங்கிற வார்த்தை வந்து கொடுக்கறது. நமக்கு தெரிஞ்ச புருஷார்த்தம் என்னது? தர்ம அர்த்த காம மோக்ஷ, இதையும் புருஷார்த்தம்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல அர்த்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கோல் அப்படிங்கிற மீனிங் ஏற்படுறது இல்லையா? புருஷ அர்த்தம் அப்படின்னு சொன்னால் புருஷனால் அடையப்படக்கூடிய அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறோம். இப்போ கோல்ஸை செட் பண்ணால் இப்போ நான் வந்து அதை அடையணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவேன்ல, அந்த சாய்ஸ் இருக்குல்ல, அதையும் சாஸ்திரம் வந்து புருஷார்த்தம் அப்படின்னே சொல்கிறது. அப்போ புருஷார்த்தம்னா ஃப்ரீவில்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கோல் அப்படின்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பலேஷு கதாச்சன அதிகாரகா மா அஸ்தி. You do not have a choice over the result. அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இப்படி சொன்னதுனால இது அப்படியே மேலோட்டமாக இந்த வரியை வந்து நாம் படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவா தான் நிறைய பேர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிசல்ட்டில் சாய்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர தாட் என்னவாக இருக்கும்? இப்போது உனக்கு வந்து நீ வந்து என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உனக்கு வந்து உன் கையில் சாய்ஸ் இருக்குப்பா, நீ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத நீ முடிவு பண்ணலாம். ஆனால் நீ பண்ணினதுக்கப்புறமா அதுலேருந்து வந்து ஒரு பலன் வருதுல்ல, ஒரு ரிசல்ட் வருதுல்ல, அதில் உனக்கு சாய்ஸே இப்போ கிடையாது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தாட் வரும்? ஆல்ரெடி அப்போது அதெல்லாம் டிசைடடா, டெஸ்டின்டு அப்படின்னு நினைப்போமா மாட்டோமா? நான் வேலை மட்டும் பண்ணணுமா, ஆனால் அந்த வர ரிசல்ட் இருக்கே அது வந்து ஆல்ரெடி முடிவு பண்ணப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது வந்து லாஜிக்கலாக கொஞ்சம் யோசிச்சா கூட இட் இஸ் நாட் ரைட். இல்லை நான் கஷ்டப்பட்டு எஃபர்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவேன், ஆனால் அதுக்கான ரிசல்ட் அப்படின்னு வரும்போது மட்டும் அதில் வந்து எனக்கு சாய்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி முடிவு பண்ணப்பட்டதுன்னா அதை தான் என்ன சொல்கிறோம் கல்லோக்கியில், என்ன சொல்லுவோம் அதை? விதி அப்படின்னு சொல்லுவோமா? நீ என்ன பண்ணாலும் உன்னுடைய விதிப்படி தான் நடக்கும். ஸோ அப்படின்னு ஒரு குரூப் சொல்வா, என்னது அந்த குரூப்பை தான் ஃபேட்டலிஸ்டிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னா, விதிப்படி தான் எல்லாம் நடக்கும்னு நம்ம எதுவுமே அப்போ பண்ண வேண்டாமா?
இப்போ அங்கே தான் அந்த கன்ஃபியூஷன் ஆனது எல்லாருக்கும் ஏற்படுறது. இப்போ நீங்கள் கம்பெனிஸ்லலாம் வேக்கன்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது இன்டர்வியூக்கு போனேல அப்படின்னு சொன்னால், பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 25 பேரை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னா, ஒரு ஆளை வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 25 பேர் வந்திருக்காளே, இவாள்லாம் வந்து சும்மா ஏன்னா ரிப்போர்ட் காமிக்கணும்ல, இவ்வளோ பேர் வந்தால் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அதில் வந்து இந்தந்த குவாலிஃபிகேஷன்லாம் இவாளுக்கு இல்லை, தேர்ஃபோர் வி செலக்டட் திஸ் பர்சன் அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக, ஒரு கணக்குக்காக என்ன சொல்லுவாள், ஐ வாஷ் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி. அப்போ நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஐ வாஷு, ஆனால் ஏதோ ஒன்று ஆல்ரெடி டிசைடு பண்ணப்பட்ட ரிசல்ட் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா இது ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? இல்லை இல்லையா? ஸோ நிறைய பேர் ஆனால் இதை இப்படி தான் அன்ஃபார்ச்சுனேட்டாக தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்கான். ஸோ இப்படி சொல்கிறது மூலமாக அப்போ கிருஷ்ணர் வந்து இன்டைரக்டாக என்ன சொல்ல வரார், நீ போடுற எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட்டு, நான் என்ன ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருக்கேனோ அதுதான் நடக்கும் அப்படின்னு பகவான் நம்மக்கிட்ட வந்து சொன்னால் ஒத்துப்போமா நம்ம முதல்ல? இல்லை பகவான் தான் அப்படி வந்து சொல்லுவாரா, நீ என்ன வேணால் பண்ணு, உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் பண்ண, ஆனால் நான் என்ன ரிசல்ட் கொடுப்பேனோ அதை தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பகவான் ஒரு நாளைக்கும் நம்மக்கிட்ட வந்து சொல்ல மாட்டார் இல்லையா? இப்போ நமக்கு தெரியும் யார் போடுற எஃபர்ட்டும் ஒரு நாளைக்கும் வேஸ்ட்டாக போக போகிறது இல்லை, என்ன எஃபர்ட் போட்டாலும் அதுக்கு உண்டான பலன் நமக்கு டெஃபினட்டாக கிடைக்க தான் போகிறது. ஏன்னா கர்மா அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பாக அந்த கர்மாவுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அது சின்ன ஆக்ஷனோ இல்லை பெரிய ஆக்ஷனோ, சின்ன ஆக்ஷன்னா சின்ன கல் சின்ன லாபம், பெரிய கல் பெத்த லாபம் மாதிரி, சின்ன ஆக்ஷன் சின்ன ரிசல்ட் கிடைக்கும், பெரிய ஆக்ஷன் பெரிய ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்ரோப்ரியேட் ரிசல்ட் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். ஓ கிருஷ்ணரிங்க அந்த லைன் மூலமாக என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அந்த ரிசல்ட் இருக்கே அது உன்னுடைய எஃபர்ட்டினால் மட்டும் முடிவு பண்ணப்படுற விஷயம் இல்லை, அதை தான் அப்படி சொல்கிறார். உனக்கு பலன் இல்லை, சாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறது மூலமாக கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் நம்மளுக்கு அப்படின்னா, உன்னோட எஃபர்ட்டினால் மட்டும் இந்த ரிசல்ட் ஆனது முடிவு பண்ணப்படுறது இல்லை, உன் எஃபர்ட்டு ப்ளஸ் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ், உன் எஃபர்ட் டெஃபினட்டாக அதில் இருக்குது, அது கூட சேர்ந்து பாக்கி நிறைய ஃபேக்டர்ஸும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ நம்மளுடைய எஃபர்ட்டு டோட்டலாக யூஸ்லெஸ் அப்படின்னு நம்மளால் டிஸ்கார்டு பண்ணிட முடியாது, ஆர் டோட்டலாக நான் போடுற எஃபர்ட்டினால் மட்டுமே எனக்கு வந்து இந்த ரிசல்ட் ஆனது கிடைச்சிது அப்படின்னு டோட்டலாக அதையும் நம்மளால் ஓனப் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளாஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், கிளாஸ் நடக்கணும்னா மெயினாக யார் இருக்கணும்? இப்போ நான் வந்து வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கிளாஸுக்கு வந்து கிளம்பி வந்துட்டேன், அப்போ மட்டும் கிளாஸ் நடந்துடுமா? அதை கேட்குறது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது இந்த பக்கம் இருக்கணும். சரி டீச்சர் வந்தாச்சு ஸ்டூடெண்ட்டும் வந்தாச்சுன்னா கிளாஸ் நடக்குமா அப்படின்னா, மைக் இருக்கணும், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் இருக்கணும், அந்த அது பேர் என்ன ட்ரைபாட்லாம் இல்லைனாலும் வேறு ஏதாவது மேக் ஷிஃப்ட் இதெல்லாமும் இருக்கணும், லைட் இருக்கணும், ஃபேன் இருக்கணும், அப்புறம் மழை எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம்ல, மழை இல்லாமல் இருக்கணும். ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ்டு, நம்ம மட்டும் போடுற எஃபர்ட்னால நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்கிறது இல்லை. இதை வந்து நன்னா நம்மளுடைய மனசில் பதிய வச்சுக்கணும், நான் நன்னா தானே பண்ணேன், நான் எதுவுமே தப்பு பண்ணலையே, நான் கரெக்டாக தானே பண்ணேன், ஆனால் எனக்கு இந்த ரிசல்ட் ஏன் வந்தது? இப்போ நம்ம இன்டர்வியூவில் கூட சொல்லுவோம்ல, எல்லா க்வெஸ்சனுக்கும் நான் நன்னா தான் ஆன்சர் பண்ணேன், ஆனால் என்ன செலக்ட் பண்ணலையே அப்படின்னா, ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ். இப்போ வந்து நான் என்ன பண்ணேனோ உனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீ சொன்ன, ஆனால் அந்த இன்டர்வியூவர் இருக்கார்ல, அவர் என்ன ஆன்சரை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் எந்த மூடில் வந்து உட்காந்துண்டி இன்றைக்கி வந்து உன்னை கேள்வி கேட்குறாருன்னு எப்படி தெரியும்? ஸோ மெனி அன்கன்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ இந்த ரிசல்ட்டில் உன்னுடைய எஃபர்ட் மட்டும்
மட்டும் அந்த ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது இல்லை. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அப்போது நம்மளுடைய எஃபர்ட் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ், அதை வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணி போட்டுக்கணும். அப்போ என்ன நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்ல, அதுக்கு பேர் ஃப்ரீவில். நான் எஃபர்ட் போடுறேன் இல்லையா, அதுக்கு பேர் ஃப்ரீவில். இப்போ மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும், இப்போ கிளாஸ் நடக்கணுன்னா எலக்ட்ரிசிட்டிலேருந்து மைக்கிலேருந்து இதுலேருந்து அதெல்லாம் இருக்குல்ல, மற்ற கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்ந்து தான் நாம் ஃபேட்டு அப்படின்னு சொல்கிறோம், தெய்வம் அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ இங்கே வந்து இப்போ கிளாஸ் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் என்னோடய ஃப்ரீவில் மட்டும் இருந்தால் போகாது, ஃப்ரீவில் ப்ளஸ் ஃபேட்டும் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ ஃப்ரீவில் ப்ளஸ் ஃபேட்டு தான் ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது. நீ ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது மூலமாக கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்ல வரார்னா, நீ மட்டுமே ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிற. நீ ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நீ மட்டுமே ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது இல்லை, நீ ப்ளஸ் ஸோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ் அந்த ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது. இப்போ வந்து என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு கர்மாவில் இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு நமக்கு டோட்டலாக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம், இந்த ரிசல்ட்டு தான் எனக்கு வரும் அப்படின்னு நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் நமக்கு எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்னே ஃபஸ்ட்டு தெரியாது, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸே கவுண்டே நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் அது ஒன்றொன்றும் என்னென்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னுடைய எஃபர்ட்டை போட்டு அந்த ரிசல்ட்டை என்னால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார், ஸோ மெனி அன்கன்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மழையே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ மழை பெய்யும், முன்னாடிலாம் வந்து ரொம்ப காமெடியெலாம் இருக்கும்ல, மழை பெய்யும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கொடையெல்லாம் எடுத்துக்காம போகலாம். மழை வரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப வந்து அப்படிலாம் திமிரா மொட்டை மாடியில் துணியெல்லாம் கூட காய போடலாம், மழை வரும் அப்படின்னு நீ டிவியில் சொல்லிட்டா அதனால் வராதுன்னு. அப்புறம் மழை வராது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வந்து கொடையெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம், ரெயின் கோட் எல்லாம் போட்டுட்டு போனோம். அவள் என்ன சொல்கிறா, மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ மழை வரும், அப்புறம் இப்படி க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவள் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 170 ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணி தான் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறான். இப்போ மழை வரும், கனமழை பெய்கிறது அப்படிலாம் சொல்கிறாள்ல, அதுக்கு 160-170 ஃபேக்டர்ஸை வந்து சேகரித்து அதுக்கப்புறம் அந்த டேட்டாவெல்லாம் கேதர் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெடிக்ஷனை வந்து அவள் கொடுக்குறான். அப்போ எவ்வளோ ஹிடன் ஃபேக்டர்ஸ் அதை சொல்லியும் இப்படி நடக்கும், இவ்வளோ ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணியும் அவள் சொல்லி நடக்காமல் போகிறது, வரும்னா வராமல் இருக்குது, வராதுன்னா வராது. அப்படின்னா தேர் ஆர் ஸோ மெனி அதர் ஹிடன் ஃபேக்டர்ஸ். அப்போது ரிசல்ட்டை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற நாலேஜ் இப்போ நமக்கு வந்த உடனே, இப்போ இல்லையே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, டெஃபினட்டாக என்னோடய எஃபர்ட் மட்டும் ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறதில்ல, ரிசல்ட் ப்ளஸ் ஸோ மெனி அதர் அன்னோன் ஃபேக்டர்ஸும் இந்த ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிற அறிவு நமக்கு வந்த உடனே இந்த ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, எதுக்கு ஆக்ஷன்லாம் பண்ணுறோம், அதுலேருந்து வரும் ஒரு ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட் மூலமாக நான் வந்து ஆனந்தத்தை அடையணும் இதனே. அந்த ஹாப்பினஸ்ஸை ரிசல்ட் பேஸ்டாக யாராவது வச்சுப்பாளா, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் வந்து என்னோடய எஃபர்ட்னால் மட்டும் கிடையாதுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அப்போது ரிசல்ட் இஸ் அன்ப்ரெடிக்டபிள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா, என்னுடைய ஹாப்பினஸ்ஸை நான் அன்ப்ரெடிக்டபிள் ரிசல்ட்டை டிபெண்டு பண்ணி வச்சுப்பேனா, அந்த ரிசல்ட் இப்படி வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அந்த ரிசல்ட் இப்படி வரலைன்னா நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். இதை தான் கிருஷ்ணர் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஹாப்பினஸ்ஸே அப்புறம் எப்படி ஆகிடும், அன்ப்ரெடிக்டபிளாக ஆகிடும். எப்படி ரிசல்ட் அன்ப்ரெடிக்டபிளாக இருக்கோ அது மாதிரி ஹாப்பினஸ்ஸும் வந்து அன்ப்ரெடிக்டபிளாக ஆகிடும். அப்போது சந்தோஷமே வந்து அன்ப்ரெடிக்டபிளாக ஆகிடுதுன்னா நம்மளோட லைஃபு
அதுவும் டோட்டலி அன்பிரடிக்டபிளாக ஆகிடும். அதனால் இந்த ரிசல்ட் இருக்குல்ல, ஏதோ ஒன்று பண்ணுறோம் அதுக்கு ஒன்று ஏதோ ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுல, அது கிருஷ்ணர் சொல்கிறார் சும்மா ஒரு அவாந்தர பலமாக வச்சுக்கோ, ஒரு சைடில் கிடைக்கிற ஒரு சைடை சும்மா அது எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோ, அதில் உன்னுடைய ஃபோக்கஸை போடாதேன்னு சொல்கிறார். இந்த ரிசல்ட்டு தான் எனக்கு கிடைக்கணும்னு நீ ரிசல்ட்டில் உன்னுடைய ஃபோக்கஸை போடாத, அதில் கவனத்தை போடாத. அப்போ எங்கே நான் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும், போடுற எஃபர்ட்டில் ஃபோக்கஸை பண்ணு. எஃபர்ட்டில் நான் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், மெச்சூரிட்டி கிடைக்கும், மென்டல் மெச்சூரிட்டி நமக்கு ஏற்படும், இன்டர்னல் க்ரோத் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த எஃபர்ட் போடுறோம்ல, ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும்போதே நீ ஜாய்ஃபுல்லாக பண்ணுன்னு சொல்கிற, நீ வந்து ஆக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிற, அப்புறம் அந்த ஆக்ஷன்லேருந்து நான் ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்ப்பேன், நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு இப்போ சொல்கிறியே, அதை நீ கொஞ்சம் மாற்றி யோசின்னு சொல்கிற. நீ ஆக்ஷன் பண்ணும்பொழுதே ஜாய்ஃபுல்லாக அந்த ஆக்ஷனை பண்ணு, அது மூலமாக ஒரு ரிசல்ட் வருதுல்ல அதை வந்து நீ செகண்டரியாக கன்சிடர் பண்ணுன்னு சொல்கிற. ரிசல்ட் மேலே உன்னுடைய ஃபோக்கஸுக்கு கொண்டே போகாத, அது என்னவா வேணாலும் வரட்டும், ஏன் அது என்னவா வேணாலும் வரும், உன் எஃபர்ட் மட்டும் அதுக்கு ரீசன் கிடையாது, தேர் ஆர் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்டு. இப்போ வந்து ஒரு வேலையை தலைவிதியேன்னு பண்ணி அதில் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட் மூலமாக நான் ஹாப்பினஸ் அடையிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து நன்னாவே இல்லை, கேட்குறதுக்கே வந்து நன்னா இல்லை. இப்போ எந்த வேலை பண்ணினாலும் ஜாய்ஃபுல்லாக பண்ணணும். எல்லோரும் வந்து வீட்டில் வந்து சொல்கிற விஷயம் என்ன, நான் மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் பண்ண வேண்டியிருக்கு, யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை, நானே எவ்வளோ நாள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரெகுலர் டயலாக்ஸில். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் கத்தினாலும் புலம்பினாலும் அழுதாலும் வேறு யாருமே பண்ண மாட்டா, நீ தான் அந்த வேலையை பண்ணி ஆகணும். அப்போ பண்ணும்போதே இந்த அறிவோடு நாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரிசல்ட்டுக்காக நாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஐ என்ஜாய்டு வைல் டூயிங் தி ஒர்க், அந்த ஆனந்தம் எனக்கு பண்ணும்போதே கிடச்சிடுது, அப்புறம் அது ரிசல்ட் இல்லை என்ன வேணால் அந்த ரிசல்ட் வந்து வரட்டும். அது வந்து அந்த ரிசல்ட் வந்து பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறது இப்போ வந்து யார் வந்து இது பாஸ் ஃபெயிலுன்னு சொல்லுவா, பாக்கி உலகம் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வேணால் அது ஃபெயிலியர் சக்ஸஸ் அப்படின்னு இருக்கும், ஆனால் நான் பண்ணும்போதே அதை என்ஜாய் பண்ணி பண்ணினதுனால எனக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்போது இருக்காது. ஏன்னா ஒரு கர்மயோகி அப்படின்னு சொல்லிட்டா அவர் பண்ணுற ஒரு ஒரு ஆக்ஷனுமே எதுக்காக பண்ணுவார், ஏகேக குரு நந்தன பார்த்தோம் இல்லையா, வியவசாயாத்மிகா புத்திஹி ஏகேக குரு நந்தன, இன்டர்னல் க்ரோத்துக்காகத்தான் ஒரு ஒரு ஆக்ஷனையுமே இப்போ வந்து அந்த பர்சன் பண்ண போகிறார். அப்போது எந்த ஆக்ஷன் பண்ணினாலும் எவ்வளோ எஃபர்ட் போடுறாரோ அதுக்கான இன்டர்னல் க்ரோத் அந்த பர்சனுக்கு டெஃபினட்டாக கிடச்சிடும். அப்போ அந்த ரிசல்ட் வந்து அந்த பர்சனுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது, அது சக்ஸஸாக இருக்கலாம் இல்லை ஃபெயிலியராகவும் இருக்கலாம். ஏன்னா சக்ஸஸாக ஃபெயிலியராக அப்படிங்கிறத வந்து பாக்கி இருக்கிறவா தான் வந்து அதை ஜட்ஜ் பண்ணி இது சக்ஸஸ் இது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நாம் வந்து நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணிக்கிறோம், ஒரு கர்மயோகி தன்னை எப்படி ஜட்ஜ் பண்ணிப்பான் அப்படின்னா இன்டர்னல் க்ரோத்தை வச்சு தான் அந்த பர்சன் தன்னை வந்து ஜட்ஜ் பண்ணிப்பான். ஸோ மா பலேஷு கதாச்சனை, எப்போவுமே நீ வந்து அந்த எக்ஸ்டர்னல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுக்காக பாடுபடாதே அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஏன்னா அது உன் கையில் இல்லை, ஆனால் உன்னோட இன்டர்னல் க்ரோத் உன் கையில் இருக்குது, அதனால் நீ வந்து பண்ணும்பொழுது அந்த ஆக்ஷனில் அந்த ஃபோக்கஸை பண்ணி அந்த ஆக்ஷனை பண்ணு அப்படின்னு சொல்கிற. கர்மபலே ஹேதுஹு பூஹு, நீ வந்து வேலை பண்ணும்போது உன்னோட ஃபோக்கஸ் வந்து இப்போ சம்பாதிக்க போகிற பணத்துலேயோ இல்லைனா நான் பண்ணினதுனால எனக்கு கிடைக்க போகிற பேர்லேயோ புகழிலையோ ஸ்டேட்டஸ்லேயோ உன்னோட ஃபோக்கஸை வைக்காதன்னு சொல்கிறேன்.
அதுதான் அவர் மீன் பண்ணுறது. அந்த வெளி விஷயங்கள் மேலே நீ வந்து ஃபோக்கஸை வைக்காத, ஏன்னா அது வந்து அன்பிரடிக்டபிள். இன்றைக்கி ப்ரொமோஷன் கொடுப்பா, நாளைக்கே வந்து நீ ஒழுங்காகவே வேலை பார்க்கல அப்படின்னு அதே மேனேஜரே வந்து உன்னை திட்டிட்டு போவா. ஸோ இந்த அப்ரைசல் ரேட்டிங்காக தான் நான் ஆஃபீஸில் எல்லோரும் மாங்கு மாங்குன்னு வந்து ஹோல் இயர் வந்து உழைக்கணும். நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு ஒரு எம்ப்ளாயிக்கும் 1 வாங்கணும் அப்படின்னு ஒரு, அது 1 to 5, இந்த ஸ்கேல் ஆஃப் 1 to 5னா 1 வாங்கினா ஹையஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 5னா வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும், 1 அப்படின்னு. அவள் வந்து அந்த பெல் கர்வ் அப்படின்னு ஒன்று வச்சுட்டுருப்பாள், அதனால் எல்லாருக்கும் 1 கொடுத்துட முடியுமா அப்படின்னா கொடுக்க மாட்டான். ஸோ மோஸ்ட் பார்த்துல எல்லாருக்கும் 3. நீ மனசும் கஷ்டப்படாத, ரொம்பவும் உன்னை சந்தோஷப்பட விடாமல் 3 ஆவரேஜாக நீ வந்து ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த வந்து அந்த மாதிரி நம்ம ரேட்டிங் 1 இப்போ எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து மெட்டீரியல் கெயினை நான் எதிர்பார்க்குறேன்னு அர்த்தம். ஆனால் ரேட்டிங் 1 வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருப்பேன்ல, அதில் ஃபோக்கஸ் பண்ணி நீ வந்து அந்த வேலையை பண்ணியிருந்தேன்னா நிச்சயமாக உனக்கு மென்டல் மெச்சூரிட்டி, நீ எவ்வளோ எஃபர்ட் போட்டியோ அவ்வளோக்கான மென்டல் மெச்சூரிட்டி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஹேதுகு அப்படின்னா இந்த இடத்துல மோட்டிவ், எதுக்கான மோட்டிவ், அந்த மெட்டீரியல் கெயினுக்கான மோட்டிவ், அதில் உன்னுடைய ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. இப்போ நான் வந்து பேருக்காகவும் புகழுக்காகவும் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், ரேட்டிங் 1 இந்த வாட்டி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி இருப்பேன், அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் தயா தக்கான குதிச்சுட்டு இருப்பேன். அடுத்த மாதமே கூப்பிட்டு சொல்வா, ரேட்டிங் 1லாம் கொடுத்து உன்னை நான் வந்து இப்படிலாம் நினச்சினேப்பா, நீ என்னப்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுடைய மனசு, இப்போது மேலேந்து கீழே விழுந்தா எவ்வளோ அடிபடும், அதுக்கு 3லேருந்து கொஞ்சம் திட்டு வாங்கினா கூட ரொம்ப ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு, இல்லை 1 கூட்டின்னு போயிட்டு நீ ஒழுங்காகவே பண்ணலை அப்படின்னு சொன்னால் எப்படி வலிக்கும். இப்போ வந்து வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரனாக இருப்பான் ஒரு நாளைக்கு, அவனுடைய அந்த ஷேரெல்லாம் வச்சு தானே அவனை வந்து வேர்ல்டு நம்பர் 1ஆ 2ஆலாம் பண்ணுறான். அந்த ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சுன்னா 1 இருக்கிறவன் அப்படியே ஒரு நாள்லேயே கூட வந்து ஒன்றுமே இல்லாதவனாக கூட ஆறுறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்குது. அப்போ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டாலே அதை வந்து நம்மளால் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நெக்ஸ்ட்டு மினிட் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் நீ வந்து வெளி ரிசல்ட்டை வச்சு உன்னுடைய மன திருப்தியை டிசைட் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறார். மா கர்ம பல ஹேதுகு போகு. அப்போ எதில் ஃபோக்கஸ் இருக்கணும், ஃபோக்கஸ் ஆக்ஷனில் இருக்கணும், நீ போடுற எஃபர்ட்டில் இருக்கணும், அந்த ஆக்ஷன் மூலமாக கிடைக்க போகிற லேர்னிங்கில் ஃபோக்கஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறார், மாதே சங்கோஸ்துவ கர்மணி. இப்போ வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ என்னோடய டெண்டன்சி எப்படி இருக்கும், ஃபெயிலியர் மட்டுமே நான் என் வாழ்க்கையில் பார்த்துட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி சொல்லுவான், எப்படி பேசுவான் அந்த பர்சன், எல்லாம் என் தலை விதி, எனக்கு மட்டும் பகவான் வந்து கஷ்டத்தையே கொடுத்துட்டுருக்கார், கஷ்டத்தை தவிர நான் வந்து வேறு எதுவும் பார்த்ததே இல்லை. அப்போ வந்து நான் உப்பு விற்கலான்னு போனால் மழை பெய்யறது, மாவு விற்கலான்னு போனால் காத்தடிக்கிறது, நான் எது பண்ணாலும் விளங்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு. இப்போது ஃபெயிலியர், நான் என்ன பண்ணாலும் ஃபெயிலியர் தான் ஆகிறது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பர்சன் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா, நான் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அது வந்து ஒழுங்காகவே சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறதுன்னு சொல்லிவிட்டு, இப்போ சப்போஸ் அந்த பர்சன் வந்து நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் சக்ஸஸ் ஆகுது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு உட்காந்துக்கலாமான்னா, அப்படியும் நீ உட்காரக்கூடாது அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இருந்தா எங்கே அந்த ஃபெயிலியர் இல்லை, அப்படியே அந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டின்னு இருக்க முடியுமான்னா அதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால தான் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், உன்னுடைய இன்டர்னல் க்ரோத்துக்கு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷனுக்கு மட்டும்தான் ஃப்ரீவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஃப்ரீவில் இன்டர்னல் க்ரோத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். அப்போ இந்த மனுஷ ஜென்மமே எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்டர்னல் க்ரோத்தை அடையிறதுக்காக மட்டுமே இந்த மனுஷ ஜென்மமானது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எக்ஸ்டர்னல் விஷயங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் சும்மா அவாந்திர பலனாக உனக்கு
கிடைக்கிறது. இப்போ நீ ஆஃபீஸ்லாம் போகிறோமே, ஆஃபீஸே எதுக்கு போகணுன்றார் கிருஷ்ணர். அப்படின்னா இங்கே சம்பளம் வாங்கிறதுக்கும் ஆஃபீஸ் போகக்கூடாது. சம்பளம்ங்கிறது உன்னுடைய சைடு சைடு எஃபெக்டாக, நீ ஆஃபீஸ் போகிறதுக்கு சைடு எஃபெக்டாக உனக்கு சம்பளம் கிடைக்கிறது. ஆஃபீஸ் போகிறது உனக்கு என்ன கொடுக்கணும்னு, இன்டர்னல் க்ரோத்தை கொடுக்கணும். அப்போ நாம் பண்ணுற வேலை எதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும், என்னுடைய மைண்ட் மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டிக்காக நான் இந்த இந்த வேலைகளை எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அதை தான் கிருஷ்ணர் இங்கே நம்மளுக்கு சொல்கிறார். இப்போ மெட்டீரியல் பெனிஃபிட்டில் ஃபோக்கஸை வைக்காதே. நீ பண்ணுற எஃபர்ட்டில் போட்டேனா ஃபோக்கஸை, உனக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் டெஃபினட்டாக கிடைக்கும். இப்போ ஆக்டிவ் லைஃப் இருக்கு இல்லையா, அது வந்து உன்னுடைய க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். 6வது சாப்டரில் சொல்கிறார், ஆறு ருக்ஷோ முனேர் யோகம் கர்ம காரண முச்சியதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ க்ஷம காரண முச்சியதே அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆக்டிவ் லைஃபும் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும், வித்ரான் லைஃபும் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஆக்டிவ் லைஃப் அப்படின்னு சொன்னால் கிரகஸ்த ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமத்தில் கிடைக்கிற பலனை வந்து சன்னியாச ஆசிரமத்தினால கொடுக்க முடியாது. சன்னியாச ஆசிரமத்தில் கிடைக்கக்கூடிய பலனை கிரகஸ்தாசிரமத்தால் கொடுக்க முடியாது. அப்போ ஆக்டிவ் லைஃப்பில் என்ன கிடைக்குமோ ஆக்டிவ் லைஃப்பில் கிடைக்கும், வித்ரான் லைஃப்பில் என்ன கிடைக்குமோ அது அங்கே கிடைக்கும். அதனால தான் டிஃப்ரெண்ட் ஆசிரமாசாக வந்து நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்கா, பிரவிருத்தி மார்க்கம் அண்ட் நிவிருத்தி மார்க்கம் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஓ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எதில் ஆரம்பிப்போம், பிரவிருத்தி மார்க்கத்தில் தான் ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஆரம்பிக்கும் பொழுது எது நன்னா தெரியும்னா அர்த்த காம தான் நமக்கு ரொம்ப நன்னா தெரியும். ஸோ அர்த்தமும் காமாவும் நல்லா என்ஜாய் பண்ணணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும், இது மட்டும்தான் நம்மளுக்கு இனிஷியலாக தெரிஞ்ச விஷயம். நான் இங்கே என்ன சொல்கிறார், நீ அதையும் தாண்டி உன் மைண்டை ரிஃபைன் பண்ணி தர்ம மோக்ஷன்னு இன்னொரு விஷயம் இருக்குங்கிறதை நீ தெரிஞ்சுக்கணும். அப்போது தர்ம மோக்ஷத்தில் உன் ஃபோக்கஸை போட்டு அர்த்த காமாவை செகண்டரியாக வச்சுக்கோ அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் இல்லையா, இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணும் பொழுது பிரவிருத்தியில் இருக்கணுமா நிவிருத்தியில் இருக்கணுமா? கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், இப்போ எதில் இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம? நிவிருத்தியில் இருக்கோம். ஏன்னா இங்கே இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வீட்டில் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேனே, நான் கேட்டை சாத்தினேன்னா அப்படியெல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா கிளாஸை கேட்க முடியாது. அப்போது அதை எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ஒரு 1 ஹவருக்கு என்ன பண்ணுறோம், டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு தான் இங்கே கிளாஸில் உட்காந்துட்டுருக்கோம் இல்லையா. அப்போ அந்த 1 ஹவர் நம்ம எல்லோரும் எப்படி இருக்கோம்னா, மென்டல் சன்னியாசியாக தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஏன்னா லேர்னிங் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போ நடக்கும், ஒரு குவயட் மைண்டில் தான் லேர்னிங் ஆனது ஏற்படும். ஸோ வெளிமுகமாக அந்த மைண்ட் வந்து இப்போது இருக்கக்கூடாது, அப்போ தான் உள்ளே வந்து இந்த கேட்குற விஷயங்கள் எல்லாம் போகும். அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், அர்ஜுனா ஆக்ஷனும் இம்பார்ட்டண்ட் வித்ராவலும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ லைஃபோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஆக்டிவ் லைஃபு, செகண்ட் ஸ்டேஜ் வந்து அந்த வித்ராவல் லைஃபு. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறார், அர்ஜுனா நீ இப்போ தான் முதல் ஸ்டேஜில் இருக்க, அவன் ஆக்சுவலாக என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறான் இல்லையா. இப்போ கிருஷ்ணர் வந்து அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறார், நீ எந்த ஸ்டேஜில் இருக்கன்னு முதல்ல அசஸ் பண்ணு. இப்போ நீ வந்து இப்போ ஆக்டிவ் லைஃப்பில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்க, அதனால் நீ என்ன உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டியூட்டியோ அதை பண்ணியே ஆகணும். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், அகர்மணி சங்கஹா மா அஸ்து. கர்மணினா ஆக்ஷன்ஸ்ன்னு சொன்னால், அகர்மணினா இன் ஆக்ஷன், பண்ணாமல் இருப்பது. அகர்மணி சங்கஹா மா அஸ்து, இன்ஆக்ஷனில் அட்டாச்மெண்ட் வைக்காத. நான் இன்ஆக்டிவாக இருக்கேனே, பண்ணாதானே பிரச்சனை வருது, பண்ணாமலேயே இருக்கேனேன்னு சொல்லி சும்மா உட்காரத்துக்கு முயற்சி பண்ணாதேன்னு அதையும் கிருஷ்ணர் சொல்ல. ஏன்னா நம்மளை பற்றி எல்லாம் நன்னா தெரியும் கிருஷ்ணருக்கு, இப்படி சொன்னால் இப்படி போயிடுவோம், அப்படி சொன்னால் அப்படி போயிடுவோன்னு எல்லா ஆங்கிள்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக வந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தை ப்ரெசென்ட் பண்ணுறார். இப்போ வந்து இங்கே காலேஜுக்கு போனால் பாஸ் பண்ணணும், வேலைக்கெலாம் போகணும், வேலைக்கு போய் நான் வந்து எப்படி இருந்தாலும் ரிட்டையர் ஆகணும், ரிட்டையர் ஆகி சும்மா தான் இருக்கணும், எதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டே போயிண்டு அப்படின்னு முதல்லேருந்தே சும்மா இருக்க முடியுமானா, இருக்க முடியாது இல்லையா. உள்ளே போகணும்,
வெளியில் வரணும், ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல் விட்டு வெளில வந்துடணும், காலேஜுக்கு போகணும், காலேஜ் வெளியில் வந்துடணும் இல்லையா. இந்த மாதிரி தான் நீ வேலையை பண்ணணும், எதுவுமே பண்ணாமல் உன்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற. ஏன் சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து தேர்ட் சாப்டரில் பார்ப்போம். தேர்ட் சாப்டர் கர்மயோகம் சாப்டரில் அதையும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் அர்ஜுனா, நீ வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகாதே. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சும்மா இருக்கிறது தான் பிடிக்கும்ல, எதுவுமே யாரும் சொல்லாமல் ஜாலியாக அப்படியே இருந்துவிட்டால் நல்லா தான் இருக்கும். அப்படியெல்லாம் உன்னால் இருக்க முடியாது. நீ ஏதாவது பண்ணணும், அதுக்கு நாலு பேர்கிட்ட திட்டு வாங்கணும், ஒரு அஞ்சு பேர்கிட்ட பாராட்டு வாங்கணும், இப்படி தான் உன்னோட லைஃப் மாறி மாறி போயின்னு இருக்கும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஸோ ஆல் த டைம் நீ வந்து உன்னோட ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா, இன்டர்னல் க்ரோத்தில் உன்னுடைய ஃபோக்கஸ் ஆனது இருக்கணும். எக்ஸ்டர்னல் க்ரோத்தில் உன்னோட ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. அதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 48. யோகஸ்ய குரு கர்மாணி, யோகஸ்த குரு கர்மாணி, சங்கம் த்யக்த்வா தனஞ்சய, சித்ய சித்யோ சமோ பூத்வா, சமத்வம் யோக உச்யதே. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அர்ஜுனா, நீ வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணும் பொழுது ஒரு ப்ராப்பர் ஆட்டிடியூடோடு அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணு அப்படின்னு அர்ஜுனனுக்கு இங்கே சொல்கிறேன். உனக்கு கிடைக்க போகிற வெளி ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்டர்னல் ரிசல்ட்ஸ் இருக்கே, அது மேலே நீ என்ன ஆட்டிடியூட் வைக்கணும், ப்ளஸ் நீ பண்ண போகிற ஆக்ஷன் பண்ணும் பொழுது என்ன ஆட்டிடியூடோடு அந்த ஆக்ஷனை பண்ணணும், அதை தான் வந்து இங்கே சொல்கிறேன். இப்போது இந்த ஆட்டிடியூடோடு வேலை பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்? ஏதோ ஒரு ஆட்டிடியூட் பற்றி கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, அந்த ஆட்டிடியூடோடு நான் வேலை பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன பெனிஃபிட்டு அப்படின்னா, வெளி ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்டர்னல் ரிசல்ட்ஸ் இருக்கே, அது வந்து சக்ஸஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஃபெயிலியராக இருக்கலாம், அது உன்னுடைய மனசை பாதிக்காது. சக்ஸஸ் வந்தாலும் உன் மனசு பாதிக்காது, ஃபெயிலியர் வந்தாலும் உன் மனசு பாதிக்காது. எப்போது அந்த ஆட்டிடியூடோட, ப்ராப்பர் ஆட்டிடியூடோடு நாம் எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்ணுறதுக்கு கற்றுன்ட்டோம் அப்படின்னு சொன்னால், ரிசல்ட்ஸ்னால் என்னுடைய மனசு பாதிக்காது. அது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா நாம் வந்து எக்ஸ்டர்னல் ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணவே போகிறது இல்லை, அதுக்கு வந்து நாம் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே போகிறது இல்லை. இந்த பணம், ஸ்டேட்டஸ் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு தான், இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு கிருஷ்ணர் சொல்லலை. ஆனால் இன்டர்னல் க்ரோத்துக்கு அப்புறம்தான் அந்த பணம், ஸ்டேட்டஸு, வாட் எவர், அது எல்லாமே. ஸோ எக்ஸ்டர்னல் விஷயங்களுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது இல்லை. இப்போ லைஃபே எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாட் ஸோ வாட், இதுதான் உன்னுடைய லைஃபாக இருக்கணும். அப்போ இன்னர் மெச்சூரிட்டி தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு கம்பெனியோட சிஇஓ இருந்தார், அவர் வந்து வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தார். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா நம்மளை வந்து பேட்டியெலாம் எடுக்க வருவாள், அப்போ வந்து அவரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கான், உங்களுடைய சக்ஸஸுக்கு என்ன சீக்ரெட். அவர் என்ன ஆன்சர் பண்ணாரா, ரைட் டெசிஷன்ஸ் தான் என்னுடைய சக்ஸஸுக்கு சீக்ரெட் அப்படின்னு சொன்னாராம். அப்போ நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்பாவா, ரைட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதோடைய சீக்ரெட் என்ன? அப்போ அவர் என்ன சொன்னாரா, என் லைஃப்பில் நான் அனுபவித்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் அதுக்கு சீக்ரெட். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன வரும், உங்கள் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு, அதோட சீக்ரெட் என்ன? அதுக்கு அவர் என்ன ஆன்சர் பண்ணாரா, ராங் டெசிஷன்ஸ். ஸோ ராங் டெசிஷன்ஸ் தான் என்னோடய லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸஸோட சீக்ரெட். ஆனால் எங்கே ஆரம்பிச்சது, ரைட் டெசிஷன்ஸோட ஆரம்பிச்சது.
ஸோ அதனால் நம்மளுடைய ஃபோக்கஸே வந்து இன்னர் க்ரோத்தில் இருந்தால் தான் எக்ஸ்டர்னல் விஷயங்கள் சக்ஸஸோ ஃபெயிலியரோ அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு பேர் சமத்துவம். எக்ஸ்டர்னல் ரிசல்ட்டு சக்ஸஸோ ஃபெயிலியரோ எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஒரு மனோபாவம் இருக்குல்ல, அதுக்கு பேர் சமத்துவம். சமத்துவம் யோக உச்சியத்தே அப்படின்னா திஸ் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் கர்மயோகம். வாட் இஸ் கர்மயோகம் அப்படின்னு கேள்வி கேட்டால் சமத்துவம், அதான் ஆன்சர். சமத்துவம் யோக உச்சியத்தே. வெளி விஷயங்களை விட எனக்கு இன்னர் மெச்சூரிட்டி தான் முக்கியம் அப்படின்னு யார் வேல்யூ பண்ணுறாளோ அவளுக்கு அதோட விளைவாக இந்த சமத்துவம் அப்படிங்கிற மென்டல் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. அப்போ அவள் வந்து அவளோட பேலன்ஸை லூஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த பெனிஃபிட் வந்து இந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. இப்போ வந்து கிரேட் பீப்புள் பேரோட புகழோடு இருக்கும்போதும் சரி, அதே அவளுக்கு வந்து இந்த பேரோ புகழோ அவளை விட்டுட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் அவள் எப்படி இருப்பாளாம் அப்படின்னா, இந்த சூரியன் வந்து உதிக்கும் போதும் ரெட்டாக இருக்குது, மறையும் போதும் எப்படி ரெட்டாகவே இருக்கோ அதே மாதிரி இந்த கர்மயோகி அப்படிங்கிறவன் எப்படி சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் பார்ப்பானா, ஒரே மாதிரி தான் அவனுக்கு சக்ஸஸும் ஃபெயிலியரும் இருக்கும். ஏன்னா அவனுக்கு இன்டர்னல் மெச்சூரிட்டி தான் இம்பார்ட்டண்ட்டே ஒழிய எக்ஸ்டர்னல் விஷயங்கள் இம்பார்ட்டண்ட் இல்லை. அப்போ ஒரு கர்மயோகி அப்படின்னு சொன்னால் அவனோட இண்டிகேஷனே எதுனா மென்டல் பேலன்ஸ், அதுதான் வந்து ஒரு கர்மயோகியோட இண்டிகேஷன். யோகஸ்த கர்மாணி குரு. அப்போ இப்படி மென்டல் பேலன்ஸோடு இருந்துண்டு நீ எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்ணு, யோகஸ்தன யோகத்தில் இருந்துண்டு நீ வந்து எல்லா ஆக்ஷனையும் பண்ணு. கர்மாணி குரு, என்ன டியூட்டி உனக்கு உண்டோ அதை நீ பண்ணு. இப்போ நம்ம வந்து சம்டைம்ஸ் பார்த்தோம்னா ரிஸ்கி ஆக்ஷன்ஸ் எல்லாம் கூட பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் இல்லையா. எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து சில நேரங்களில் அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படும். இன்ஃபேக்ட் ரிஸ்க் இல்லாத ஆக்ஷன் எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்போ ரோடை க்ராஸ் பண்ணுறோம், அது வந்து ஆக்சுவலி பார்த்தா ஒரு சாதாரண ஆக்ஷன் தான், ஆனால் அதில் அவ்வளோ ரிஸ்க்ஸ் வந்து இன்வால்வ்டாக இருக்குது. ஏன்னா நம்ம போய் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் எமர்ஜென்சி வார்டை போய் பார்த்தல்னா உங்களுக்கு தெரியும், யாருமே வந்து எமர்ஜென்சி வார்டு வரதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரமாட்டாள்ல. ஜஸ்ட்டு போய் ஏன் இங்கே படுத்துருக்கேன் என்னாச்சுன்னு கேட்டால் ரோடு க்ராஸ் பண்ணேன் நேராக எமர்ஜென்சி வார்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் ரோடு க்ராஸ் பண்ணி வேறு லோக்கத்துக்கெலாம் கூட பாவம் ட்ராவல் பண்ணிவிடுவாள். ஸோ யோகஸ்த குரு கர்மாணி. சரி எப்படி பண்ணணும், பேலன்ஸ்டு மைண்டோடு பண்ணணும். சரி அப்புறம் என்ன, சங்கம் தியக்துவா. இப்போ என்ன பண்ணணும், அட்டாச்மெண்ட்டை நாம் இப்போது ஷிஃப்ட் பண்ணணும். மெட்டீரியல் க்ரோத்துலேருந்து இன்டர்னல் க்ரோத்துக்கு நம்மளுடைய ஃபோக்கஸை இப்போ நாம் ஷிஃப்ட் பண்ணணும். சங்கன அட்டாச்மெண்ட் பற்று. சரி அப்போது இன்டர்னல் க்ரோத் மேலே மட்டும் பற்று வைக்கலாமா, அது தப்பு இல்லையோ, பற்று வைக்கக்கூடாதுல்ல நம்ம. அப்போ இன்டர்னல் க்ரோத்தில் மட்டும் பற்று வெய் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாரு அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கிறது இது வந்து அலவுடு பற்று அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை எதற்கு அப்பற்றினை விடற்கு, இருக்குல்ல பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை விடற்கு. அப்போ ஸ்பிரிச்சுவல் க்ரோத் மேலே பற்று வைக்கலாம், பகவான் மேலே பற்று வைக்கலாம். சங்கம் தியக்துவா அப்படின்னா இந்த இடத்துல எது மேலே பற்று வைக்கக்கூடாது, மெட்டீரியல் கெயின் மேலே பற்று வைக்காத, தியக்துவான விடுறது. சித்திய சித்தியோ சமோபூத்வா, சித்தியோ அசித்தியோ, சித்தினா சக்ஸஸ், அசித்தினா ஃபெயிலியர், அது ரெண்டையும் எப்படி பார்க்கணும் இப்போது, சமோபூத்வா சமமான பாவனா இருக்கணும். இப்போ மெட்டீரியல் க்ரோத்தை விட ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் டிசைடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக எனக்கு மெட்டீரியல் க்ரோத் மேலே இருக்கிற ஃபோக்கஸ் போயிடும், அதுக்கு நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து டெஃபினட்டாக
கம்மியாயிடும். அப்போ கர்மயோகத்தோட டெஃபினேஷனே என்னதுன்னா சமத்துவம். சமத்துவம் யோக உச்சியது, ஈக்வானிமிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதோடு இருக்கிறதுக்கு பேர் கர்மயோகம். அப்போ கர்மயோகம் அப்படின்னா இட் இஸ் நாட் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்னது பின்ன, இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ அர்ஜுனாவை வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் கர்மயோகியாக இரு அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து இந்த ரிசல்ட்டில் வந்து நம்ம சக்ஸஸோ ஃபெயிலியரோ அப்படின்னா ஏன் வந்து சமமாக எடுத்துக்கணுன்னா, ரிசல்ட் மேலே எனக்கு சாய்ஸே இல்லை, அதை நான் மட்டுமே டிசைடு பண்ணுறது இல்லை, இந்த அறிவெல்லாம் அங்கே வேலை பண்ணணும் நம்மளுக்கு. அப்படியே வந்து சும்மா நான் எதாக இருந்தாலும் அப்படியே எடுத்துட்டுருவேன்னு இல்லை. ஏன் நான் அப்படி எடுத்துக்கணும், ஏன்னா எனக்கு ரிசல்ட் மேலே அதிகாரம் கிடையாது. ஏன் எனக்கு ரிசல்ட் மேலே அதிகாரம் கிடையாது, ஏன்னா என்னோடய எஃபர்ட் மட்டும் இந்த ரிசல்ட்டை கொடுக்கல, தேர் ஆர் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ், அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாததுனால என்ன வந்தாலும் நான் வந்து அதை சமமாக பாவிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 49. தூரேணஹ்யவரம் கர்ம புத்தியோகாதனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணாஃபலஹேதவஹ. இந்த ஸ்லோகத்தை வந்து கிருஷ்ணர் ரெண்டு விதமான பீப்புளை கம்பேர் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறார். அதாவது அவளுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸை வந்து இந்த ஸ்லோகம் மூலமாக பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஒருத்தர் வந்து கர்மி, இன்னொருத்தர் வந்து கர்மயோகி. அதாவது கர்மயோகமாக பண்ணாதவாளை வந்து கர்மி அப்படின்னு சொல்கிறோம், வெறும் ஆட்டிடியூட் இல்லாமல் வெறும் ஆக்ஷன் மட்டும் பண்ணுறவாளை வந்து கர்மி அப்படின்னு சொல்கிறோம், இன்னொருத்தர் வந்து கர்மயோகி. அப்போ அந்த கர்மியை வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் க்ரோத்துக்கு தான் அவன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். அவனுக்கு இன்டர்னல் க்ரோத்தெல்லாம் வந்து ஒரு விஷயமாகவே அவன் கன்சிடர் பண்ண மாட்டான். அதனால் ரிசல்ட் வரும்போது சக்ஸஸ் இருந்ததுன்னா துள்ளி குதிப்பான், ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னா துவண்டு போயிடுவான். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் கர்மயோகி சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் இது ரெண்டுத்துலேயுமே எப்படி இருப்பான், கர்மயோகி பேலன்ஸ்டாக இருப்பான். ஸோ கர்ம தூரேன ஹியவரம், அவரம் அப்படின்னு சொன்னால் இன்ஃபீரியர் அப்படின்னு அர்த்தம், தூரேன ஹி அவரம் அப்படின்னா ஃபார் இன்ஃபீரியர் அப்படின்னு அர்த்தம். அப்போ மெட்டீரியலிஸ்டிக் பீப்புளுடைய கர்மா ரொம்ப ரொம்ப இன்ஃபீரியர். யாரை கம்பேர் பண்ணும் பொழுது அவளுடைய கர்மா ரொம்ப ரொம்ப இன்ஃபீரியர், புத்தி யோகாத், கர்மயோகி பண்ணுற கர்மயோகத்தோடு கம்பேர் பண்ணும் பொழுது. ஏன்னா கர்மயோகத்தோட ஆர் கர்மயோகியுடைய மெயின் ஃபீச்சரே வந்து ஆக்ஷன் கிடையாது, என்னது ஆட்டிடியூடு. அதனால் வந்து கர்ம யோகத்துக்கே இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா புத்தி யோகா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதுக்கு. இப்போ கர்மியோட கர்மா ரொம்ப இன்ஃபீரியர், அதனால் என்ன பண்ணணும், புத்தௌ சரணமன்விச்ச. அப்போ கர்மயோகத்தை நீன சரணடை அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், அதை நீ ஃபாலோ பண்ணு, ப்ராப்பர் ஆட்டிடியூடோடு நீ வந்து கர்மா பண்ணு, இல்லைன்னா என்ன ஆகும், பல ஹேதவஹா, யாருக்கு வந்து அந்த ப்ராப்பர் ஆட்டிடியூட் இல்லையோ அந்த கர்மீஸ் இருக்கால அவளை தான் பல ஹேதவஹா அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறார். மெட்டீரியல் ரிசல்ட்ஸ்லேயே குறியாக இருக்கிறவா கிருபணா அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட் பீப்புள் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப ரொம்ப பாவப்பட்டவான்னு சொல்லலாம். ஏன்னா ஆல் த டைம் அவளுக்கு என்ன இருந்துகிட்டே இருக்கும், இப்போ மெட்டீரியல் விஷயம்தான் எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் வந்து இப்போ அதிலையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு கூடவே என்னமும் இருக்கும், ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும், என்ன ரிசல்ட் வரும், என்ன ரிசல்ட் வரும், சக்ஸஸ் வருமா ஃபெயிலியர் ஆகுமா, ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், சக்ஸஸ் வந்ததுன்னா இதை எப்படி நான் வந்து கொண்டாடுறது, இப்படின்னு அவளுக்கு ஆங்ஸைட்டி வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார் நீ வந்து கர்மியாக இருக்காத, கர்மயோகியாக இரு, நீ கர்மயோகம் பண்ணு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம்
ஸ்லோகா நம்பர் 50. புத்தி யுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்க்ருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்ம சுகௌஷலம். இந்த ஸ்லோகத்தில் வந்து கர்மயோகத்துடைய ரிசல்ட் ஆனது சொல்லப்படுறது. ஸோ புத்தி யுக்தா அப்படின்னா ஒரு கர்மயோகி அப்படின்னு அர்த்தம். யாருக்கு ப்ராப்பர் புத்தி இருக்கோ, புத்தினா இந்த இடத்துல என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஆட்டிடியூட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராப்பர் பர்ஸ்பெக்டிவ் யாருக்கு இருக்கோ, அப்போது யாருக்கு வந்து தன்னோட லைஃபுடைய ப்ரையாரிட்டிஸில் கிளாரிட்டி இருக்கும், எது எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, எது எனக்கு செகண்டரி அப்படிங்கிற கிளாரிட்டி யாருக்கு இருக்கோ அவளை நாம் வந்து புத்தி யுக்தா அப்படின்னு சொல்லலாம். யுக்தகானாலே ஸ்கில் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புத்தி யுக்தகானா ஆட்டிடியூட் ப்ராப்பராக இருக்கிற ஒரு பர்சன். அவளுக்கு என்ன ஆகும், அவள் என்ன ஆவாளாம் அப்படின்னா, டெஃபினட்டாக அந்த பர்சன் ஞான யோகியாக ஆமாம் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இப்போ புத்தி யுக்தகான கர்மயோகி. இப்போ கர்மயோகி கொஞ்ச நாளில் என்னவா ஆமாம், ஞான யோகியாக ஆகலாம். நேச்சுரலாக கர்மயோகம் என்ன பண்ணுன்னா ஒரு பர்சனை ஞான யோகத்துக்கு லீடு பண்ணும். ஏன்னா இப்போ இந்த கர்மயோகியோடைய மைண்ட் இப்போ என்ன தேட ஆரம்பிக்கும் அப்படின்னா, எது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு அவனோட மைண்ட் வந்து இப்போது சர்ச் பண்ண ஆரம்பிக்கும், எது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த பர்சன் வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து நிறைய லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பா இல்லையா, ஏன்னா காம் மைண்ட் இருக்கும், பேலன்ஸ்டு மைண்ட் இருக்கும், அதனால் நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த பர்சனுக்கு என்னவும் தோண ஆரம்பிக்கும், எது வந்து நித்தியம் அப்படின்னு இந்த பர்சன் இப்போது தேட ஆரம்பிப்பார். அப்படி அந்த பர்சன் வந்து தன்னுடைய வாழ்க்கையையே வந்து அலசி ஆராயும் பொழுது என்ன தெரிஞ்சுப்பா, நான் வந்து இவ்வளோ காலம் அநித்தியமான விஷயங்கள்கிட்டே இருந்து நித்தியமான ஹாப்பினஸை தேடிண்டு இருந்திருக்கேன் அப்படின்னு இந்த பர்சனுக்கு ஒரு நாளைக்கு புரிய வரும். இப்போ எவ்வளோ பெரிய முட்டாளாக நான் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து இந்த விம்பிள்டன்லாம் சொல்கிறாள் டென்னிஸில், 5 வருஷம் கண்டினியூஸாக டைட்டில் வாங்கின ஒரு பர்சன் 6வது வருஷமும் டைட்டில் வாங்குவார்னா என்ன நிச்சயம், 6வது வருஷம் கண்டிப்பாக தோத்து போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த பர்சன் எப்படி ஃபீல் பண்ணுவான், இப்போ ரெண்டு மேட்சில் செஞ்சுரி அடிச்சுட்டு எல்லாருக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், 3வது மேட்ச்லேயும் அவன் செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்னு, ஆனால் வந்து நின்ன உடனே அவுட் ஆகிட்டானா. இப்போ இந்த கர்மயோகி என்ன டிஸ்கவர் பண்ணுறான்னா, நான் எப்பவும் இதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கேன், பர்மனெண்ட்டாக இல்லாத விஷயத்துக்கிட்டேருந்து பர்மனெண்ட் ஹாப்பினஸ்ஸை நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிங் பெர்மனெண்ட் ஹாப்பினஸ் ஃப்ரம் இம்பர்மனெண்ட் திங்ஸ், அதாவது இன்செக்யூர் திங்ஸ்கிட்டேருந்து செக்யூரிட்டியை நான் எதிர்பார்க்குறேன். நம்ம ஃப்ளாட்டு செக்யூரிட்டி மாதிரி தான், அந்த ஃப்ளாட்டு செக்யூரிட்டிக்கே நான் தான் செக்யூரிட்டி கொடுக்கணுங்கிற நிலைமை இருக்கும் பொழுது அந்த செக்யூரிட்டினால் எப்படி எனக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியும். அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயமும் எப்படி இருக்குன்னா இன்செக்யூர்டாக இருக்குது, அந்த இன்செக்யூர்டு விஷயத்துக்கிட்டேருந்து செக்யூரிட்டி எனக்கு ஆல் த டைம் கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் நான் வந்து ஆக்சுவலி வந்து ராங் டைரக்ஷனில் தேடிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த கர்மயோகி என்ன பண்ணுறான், தன்னோட டைரக்ஷனை இப்போது கரெக்ட் பண்ணிக்கிறான். ஸோ எது வந்து பெர்மனண்ட் ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு தேடிண்டு இப்போ இந்த பர்சன் வந்து ஞான யோகத்துக்குள்ளே என்டர் பண்ணுறான். அப்போ ஒவ்வொரு கர்மயோகியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் டெஃபினட்டாக
ஞான யோகத்துக்கு வந்தே ஆகணும். ஒன்ஸ் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான், ஞான யோகத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா டெஃபினட்டாக தன்னுடைய ரியல் நேச்சரை டிஸ்கவர் பண்ணிடுவா. டிஸ்கவர் பண்ணி தன்னுடைய எல்லா கர்ம பந்தங்களிலிருந்தும் இந்த பர்சன் இப்போது ஃப்ரீ ஆகிறார். சுக்ருத துஷ்கிருத்தே உபே ஜஹாதி. ஜஹாத்தினா தன்னை விட்டு போயிடுறது அப்படின்னு அர்த்தம், கிவ்ஸ் அப் அப்படின்னு அர்த்தம். சுக்ருத துஷ்கிருத்தேனா சுக்ருத்தம்னா புண்ணியம், துஷ்கிருத்தம்னா பாபம், உபேனா அது ரெண்டும், அது ரெண்டும் அவனை விட்டு போயிடுறது. அதாவது இந்த சாப்டருடைய 12வது ஸ்லோகத்துலேருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த ஞான யோகம் டாபிக் பார்த்தோமே, அந்த ஞான யோகம் டாபிக் மூலமாக இந்த பர்சன் தன்னுடைய ஓன் நேச்சரை தெரிஞ்சுக்கிறார். அப்போ தன்னோட ஓன் நேச்சரை தெரிஞ்சின்றதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு என்னவும் தெரிய வரும், எனக்கு பாபமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. அப்போ ஆத்ம ஞானம் அடையிறது மூலமாக ஹீ கிவ்ஸ் அப் சுக்ருதம் அண்ட் துஷ்கிருதம். அப்போ என்ன ரூட் மேப்பாக இருக்குது, கர்மயோகம் டு ஞான யோகம் டு ஞானம், அப்புறம் சுக்ருத துஷ்கிருத தியாகா. இப்போ எடுத்தேன்னா பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன்னா அதுக்கு பேர் மோக்ஷம் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ தஸ்மாத், அதனால் அர்ஜுனா யோகாய யுஜ்யஸ்வ, அந்த ஞான யோகத்துக்கு வரத்துக்கு நீ இப்போ என்ன பண்ணி ஆகணும், ஆக்ஷன் பண்ணி ஆகணும். யுஜ்யஸ்வ, நீ வந்து இப்போ யுத்தம் பண்ணியே ஆகணும், எல்லாத்தையும் இப்போவே விட்டுடுறேன்னு சொல்லாதே. அப்போ கர்ம யோகத்துக்குள்ளே என்டர் பண்ணணும், இன்டர்னல் க்ரோத்தை அடையணும், கர்மயோகத்துலேருந்து வெளியில் வரணும், ஞான யோகத்துக்குள்ளே நுழையணும். ஸோ யோகாய யுஜ்யஸ்வ. அப்புறம் கர்மசு கௌசலம் அப்படின்னு சொல்கிறார். கௌசலம் அப்படின்னு லிட்ரலாக நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா எஃபிஷியன்சி இன் ஆக்ஷன் ஆர் ஸ்கில் இன் ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தமாகிறது. ஆனால் இங்கே வந்து சங்கரர் அதுக்கு ஒரு டெக்னிக்கல் மீனிங்கை கொடுக்குறார், அது என்னங்கிறத நாம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.